காங்கிரஸ் கட்சி முதலிலே முடிவு செய்ய வேண்டும் காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலே இருக்க போகிறோமா இல்லது தனித்து நின்று போட்டி போடப் போகிறோமா என்பதை தனித்து நின்று போட்டி போடுவதற்கு காலம் சரியானதா என்பது முடிவு எட்டு ஒன்பது வாக்குகள் சதவீத வாக்குகளை வைத்து ஒரு கூட்டணியிலே வெற்றி பெற வேண்டும் என்பதும் மோடி அரசை எதிர்ப்பதும் என்பதும் நீ குறி இடைக்கால ஒரு லட்சியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவரை ஒருவர் தரம் தாழ்த்தி பேசிக்கொள்வதோ அல்லது ஒருவரை ஒருவர் குறை சொல் பத்திரிகைகளை குறை சொல்வதோ எவ்வளவு பெரிய பாதகத்தை உருவாக்கும் மக்கள் நல்லது செய்தாலும் சரி மக்கள் உங்களை நம்ப போவதில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு ராஜஸ்தான் கடைசியாக காங்கிரஸுடைய பலமாக முகமா இருந்தது சி கே முப்பனார் அவர்கள் நல்ல பாடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கியிருக்கின்றன ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் தெலுங்கானா உள்ளிட்ட நான்கு மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் மூன்று மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி தொல்வி சந்தித்துருக்கு தெலுங்கானாவில் முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்குது தெலுங்கானா மாநிலத்துக்கு தேர்தல் பொறுப்பாளராக இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவர் கூட இந்த தேர்தல் முடிவுகள் பற்றி நம்ம விவாதிக்கலாம் சார் வணக்கம் இப்போது தெலுங்கானாவில் வந்துட்டு நீங்கள் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிங்க அங்கே தேர்தல் களத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த பிஆர்எஸ் கட்சியை வீழ்த்தி இன்றைக்கி காங்கிரஸ் வந்திருக்கு அங்கே எப்படி இருந்துச்சு சூழல் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியாக இது இருக்கா எந்த ஒரு வெற்றியுமே உடனடியாக வந்துடுறதில்லை இது ஏறக்குறைய ஒரு நான்கு ஆண்டு கால கடினமான உழைப்பு காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுடைய உழைப்பு தெலுங்கானாவில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நான் பொறு பொறுப்பாளராக இருந்திருக்கிறேன் இந்த ஒரு ஆண்டு எனக்கு கோவா கொடுக்கப்பட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளிலே நாங்கள் செய்தது காங்கிரஸ் கட்சியை மீண்டும் பலமான இயக்கமாக அமைப்பு ரீதியாக பலம் ஏனென்றால் டிஆர்எஸை பொறுத்த ஒரு பிராந்திய கட்சிகள் எப்பொழுதுமே பலமான அமைப்பை உருவாக்கி இருப்பார்கள் அதற்கு ஈடுகொடுக்கின்ற வகையில் பலமான அமைப்பை உருவாக்குவதற்கும் கிளை அமைப்புகளை உருவாக்குவதற்கும் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த ஒரு போராடக்கூடிய மனம் படைத்த தலைவரை உருவாக்குவதும் அதுவும் குறிப்பாக திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் தலைவராக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் ஜூன் மாதம் நியமித்தோம் அதற்கு தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே தொடர்ந்து போர்க்குணத்தோடு போராடி வந்தது இருபத்தி ரெண்டிலே ராகுல் காந்தி அவர்கள் வாரங்களில் ஒரு பெரிய மாநாடு கூட்டிட்டோம் அந்த மாநாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் எந்த காலக்கூட்டம் கூட்டம் கொடுத்தும் டிஆர்எஸோடு கூட்டணி கிடையாது என்ற ஒரு தெளிவை கொடுத்தார் கொடுத்தனுடைய விளைவாக காங்கிரஸ் கட்சிக்கு தொண்டர்களுக்கு மிகப்பெரிய பலம் வந்தது ஏனென்றால் டிஆர்எஸை பொறுத்த தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை விதைப்பதும் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வந்துவிடும் என்று அரசியல் ஆலோசகர் திரு பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் பேசுவதாக வருகின்ற செய்திகளை பரப்புவது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்து தொண்டர்களை குழப்புகின்ற விஷயங்களிலே மிக தெளிவாக இருந்தார்கள் அது நிறுத்தப்பட்டது அதற்கு பின்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களிலே திரு ராகுல் காந்தியருடைய பாரத் ஜோடோ யாத்திரா வந்தது பதினேழு நாள் நடந்த யாத்ரா மிகப்பெரிய அளவிலே காங்கிரஸ் கட்சியை ஒருங்கிணைப்பதற்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் திட்டத்தை வடிவமைப்பதற்குமான அமைப்பாக அமைந்தது பாரத் ஜோடோ ராகுல் காந்தி அவர்கள் வட வட தெலுங்கானாவிலும் தென் தெலுங்கானாவிலும் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு களத்தை காங்கிரஸுக்கு சாதகமாக உருவாக்கி இருந்தார் அதைத் தொடர்ந்து அந்த மாநில தலைவர்களும் மாநில தொடர்ந்து அதை போராடி ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த வெற்றி என்பது அன்னை சோனியா காந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் தெலுங்கானா மாநிலம் கொடுத்ததிலிருந்து தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று ஏங்கிய ஒரு வெற்றி இந்த வெற்றி மிகப்பெரிய திருப்தியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது எங்களுக்கு தெலுங்கானா மாநிலம் வந்துட்டு ஆந்திராவிலேருந்து பிரிஞ்சு பத்து ஆண்டுகள் வந்து இவரு தான் சந்திரசேகரராவ் தான் ஆட்சி அமைச்சிருந்தார் அந்த மாநிலம் பிரிஞ்சதுக்கான நோக்கம் அப்படின்றது வளர்ச்சி வந்து எங்களை முழுமையாக வந்து சென்றடையலை ஆந்திராவை நோக்கி தான் வளர்ச்சி அப்படின்றது இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த ஆண்டுகளில் முழுமையாக அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாததுனால இன்றைக்கி அவர் தோல்வியை சந்திச்சிருக்காரா இல்லை காங்கிரஸ் கட்சி வந்துட்டு கர்நாடகாவை போல் நிறையா வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க மக்களுக்கு வந்துட்டு இப்போ சமூக நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான குறிப்பாக பெண்களை நோக்கிய வாக்குறுதிகள் நிறையா கொடுக்கப்பட்டிருந்தது இந்த ஒரு தி ஒரு விஷயம் வந்துட்டு காங்கிரஸ்க்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கொடுத்ததா எது ஒரு டிட்டர்மைனிங் ஃபேக்டராக இருந்துச்சு வெற்றியை நீர் நிலம் வேலைவாய்ப்பு இது மையமாக வைத்து தான் தெலுங்கானாவே கே கூறப்பட்டது ஆந்திராவிலே ஐக்கியமான ஆந்திராவிலே இந்த மூன்றும் தெலுங்கானாவில் இருப்பவர்களுக்கு கிடைக்கவில்லை அரசாங்க வேலை கிடைக்கவில்லை எங்களுக்கு எங்களுக்கு நிலத்தினுடைய உரிமை கிடைக்கவில்லை எங்களை பொறுத்த மட்டும் நீர் நீர் பிரச்சனைகள் இன்னும் முடியவில்லை என்பது நில பிரச்சனையிலே மிகப்பெரிய அளவில் பாஜ் டிஆர்எஸ் கட்சி மிகப்பெரிய அளவிலே தோல்வியடைந்திருந்தது ஏழை மக்களுக்கு நிலங்களை அவர்களுக்கு கொடுப்பதற்காக கொடுப்பதுக்கு முடியாமல் கார்பரேட் கம்பெனிகளுடைய துணையோடு நிலங்களை அபகரிப்பதிலே மிகப்பெரிய அளவை காட்டியது அதனுடைய விளைவாக மக்களிடம் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு அதற்கு உருவானது அதே போல் அரசு வேலைகளை கடந்த ஏழு ஆண்டுகளாக அவர்கள் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவே இல்லை ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டாப் நிறுத்தியதுடைய விளைவாக மிகப்பெரிய அளவில் அரசு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தார்கள் அதற்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த ஒரு கேலண்டர் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்ஸே கொடுத்துருக்குறோம் ஒரு ஒரு கேலண்டரை வேலைவாய்ப்பு எப்பொழுதெல்லாம் இப்பொழுது ஆட்சி அமைத்தால் எப்பொழுதுக்குள் எந்த வருடத்திற்குள் இதெல்லாம் அமைப்போம் என்பதை சொல்லியிருக்கிறோம் எங்களை பொறுத்த மட்டலே இந்த இரண்டு பிரச்சனைகளையும் மை மக்களிடம் எடுத்துச் செல்வத விளைவாகத்தான் இளைஞர்களுடைய ஆதரவும் விவசாயிகளுடைய ஆதரவும் மிகப்பெரிய அளவில் கிடைத்தது இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கிறது காங்கிரஸ் கட்சி ஆறு கேரண்டிகளை சொல்லியிருக்கிறது காங்கிரஸ் கட்சி அந்த ஆறு கேரண்டிகளும் நிறைவேற்றப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்றும் இந்த வெற்றிக்கு நன்றி சொல்லும் பொழுதும் சரி அவர் சொல்லியிருப்பது என்னென்ன விட்டால் அந்த மக்களுடைய அரசாக இந்த அரசு இருக்கும் ஒரு பிரபுவனுடைய அரசாக இருக்காது என்பதை மட்டும் சொல்லியிருக்கிறார் ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி சேர்ந்த ஒரு நபர் ரேவந்த் ரெட்டி ஒரு காங்கிரஸ் கட்சியை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு இடத்துல வந்து அவர் அந்த அந்த பொசிஷனுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு இந்த வெற்றிக்கான ஒரு முக்கியமான ஒரு முகமாக வந்துட்டு முன்னாடி நிறுத்தப்படுறாரு இந்த ரெண்டு வருஷத்தில் அவர் என்ன மாதிரியான ஒரு ரோல் தெலுங்கானா அரசியல் மாற்றத்தை கொண்டு வரும் ஏன்னா கேசிஆர் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக இருந்தார் அவரோட ஃபேமிலியும் வந்துட்டு ரொம்ப அரசியல் ரீதியாகவும் சரி அமைப்பு ரீதியாகவும் சரி தெலுங்கானாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதை தாண்டி எப்படி இந்த ஒரு முகம் வந்துட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு உதவியாக இருந்தது ரேவந்த் ரெட்டி அவர்களை பொறுத்தமாரி ரெண்டாயிரத்தி பதினேழு வரை தெலுங்கு தேசம் கட்சியில் இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினேழு தெலுங்கு தேசத்திலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு அதில் ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டார் தோல்வியுற்றார் அந்த அவருடைய தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இன்னொரு பாராளுமன்ற தொகுதியில் அவருக்கு சீட்டு வழங்கப்பட்டது அதில் வெற்றி பெற்றார் அவரை பொறுத்த நல்ல பேச்சாளர் திறமையான ஒரு அமைப்பாளர் அமை கட்சி அமைப்புகளை அதோடு சேர்த்து நல்ல கடுமையாக போராடக்கூடிய இவராக இருந்தவருடைய அதாவது என்னென்னா மேல்தட்டு மக்களாக இல்லாமல் அவரை பொறுத்த மட்டிலே சாமானிய மக்களோடு பேசக்கூடிய ஒரு குணம் படைத்தவராகவும் கடுமையாக போராடக்கூடியவராகவும் இருந்தார் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்ததனுடைய விளைவாக சாமானியர்கள் அவரை உடனடியாக நம்பத் தொடங்கினார்கள் அதுவும் நான் முதலே குறிப்பிட்டதைப் போல வேலையில்லாத இளைஞர்களுடைய பேச்சும் விவசாயிகளுடைய பேச்சையும் அவர் பேச முடிந்தது அவர்களுடைய குரலாக அவர் மாறினார் அதனுடைய விளைவாக அந்த அதற்கு ஏற்றால் போர் தம் தலைவர் பதவியும் அவருக்கு கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ராகுல் காந்தி அவருடைய நம்பிக்கையை பெற்றவராக இருந்தவருடைய விளைவாக தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய பெரிய மாநாடுகளுக்கு சென்றவருடைய விளைவாக அவருடைய அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டது அவர் அவர் அவரால் போராட முடியும் அதற்கு முழுமையாக ராகுல் காந்தி அவரோடு கூட இருக்கிறார் என்பதையும் காட்ட முடிந்தது அதனுடைய விளைவாக ராகுல் காந்தி கடந்த ஆறு ஆண்டுகளிலே திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் தன்னை ஒரு தலைவராக காங்கிரஸ் தலைவராக நிறுத்தியிருப்பது என்பது மிக பெரும் ஆச்சரியத்துறிய விஷயம் ஏனென்றால் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து ஒரு காங்கிரஸ்காரனாக மாறி காங்கிரஸ் கட்சிக்காரராக தன்னுடைய தலைமைக்கும் அந்த அதே அன்பை கொடுத்து நம்பிக்கையும் பெற்றிருப்பது என்பதும் தன்னுடைய திறமையாலும் தன்னுடைய பேச்சாற்றலாலும் தன்னுடைய உழைப்பாலும் அதை காட்டியிருக்கிறார் அது அவருடைய வெற்றியாகவே நான் பார்க்கிறேன் தென்னிந்திய மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி வந்துட்டு ஒரு வலுவான கட்சியாக பிஜேபிக்கு வந்து அப்போசிஷன் கொடுக்குற ஒரு டஃப் கட்சியாக இருக்குது ஆனால் வட இந்திய மாநிலங்களில் குறிப்பாக இந்த நான்கு மாநில முடிவுகளில் மூன்று மாநில முடிவுகள் அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தான் வந்திருக்கு ஆட்சியில் இருந்த ரெண்டு மாநிலங்களை இழந்தது உட்பட இப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் எது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கணிக்கிறீங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஏன்னா இது வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம் இது ஒரு செமிஃபைனல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல கேட்டோம் சோ அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல்ல இந்த குறிப்பாக அந்த ஹி ஹிந்தி ஹாட்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இந்த தோல்வி அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பின்னடைவாசம் தருமா சத்தீஸ்கடில் மீண்டும் வெற்றி என்ற நம்பிக்கை இருந்தது ஆனால் அங்கு குறிப்பிட்ட விதத்தில் தலைவர்களாக இருக்கின்ற அமைச்சர்களாக இருந்தவர்கள் தோற்று தோல்வி விட்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது அமைச்சர்களுக்கு எதிர்ப்பான ஒரு சூழ்நிலை உருவாவதும் தொகுதியில் அவர்கள் மேல் அதிருப்தி உருவாவதும் இயற்கை அது ஒரு எட்டு ஒம்பது தொகுதிகளிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதனுடைய விளைவாக சத்தீஸ்கட் தோல்வி விட்டிருக்கிறோம் ராஜஸ்தானை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சரியான பாடம் என்னவென்றால் கோஷ்டி சண்டை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவரை ஒருவர் தரம் தாழ்த்தி பேசிக்கொள்வதோ அல்லது ஒருவரை ஒருவர் குறை சொல் பத்திரிகைகளை குறை சொல்வதோ எவ்வளவு பெரிய பாதகத்தை உருவாக்கும் மக்கள் நல்லது செய்தாலும் சரி மக்கள் உங்களை நம்பப்போவதில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு ராஜஸ்தான் அந்த குறையை காங்கிரஸ் கட்சி மற்ற மாநிலங்களிலே அதை அதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மத்திய பிரதேச பொறுத்தவரையிலே ஒரு எதிர்ப்பு இருந்த சூழ்நிலையிலே அந்த எதிர்ப்பை பற்றி பேசாமல் ஒரு வருடத்திற்கு முன்னாலேயே என்ன செய்யப்போகிறோம் என்று பேசியதனுடைய விளைவாக அதே என்ன செய்யப்போகிறோம் என்பதை பாஜக காப்பி அடித்து அதை செய்ததனுடைய விளைவாக தன்னுடைய ஜூன் ஜனவரி மாதத்தில் கமல்நாத் அவர்கள் அறிவித்தார் பெண்களுக்கான உரிமை தொகையை நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று அவர்கள் ஏப்ரல் மாதம் அதை பட்ஜெட்டில் சேர்த்து அறிவித்து ஜூன் மாதத்தில் நடைமுறைக்கு கொண்டு விட்டார்கள் மக்களை பொறுத்த அதை பாஜக செய்தது என்று நினைத்தார்கள் இதனுடைய விளைவு என்னவென்றால் காங்கிரஸ் கட்சி ஸ்ட்ராட்டஜிக்காக எந்த ஒரு 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 இவ்வியூகப்படி தவறான வியூகத்தை அந்த மாநில கட்சி செய்திருக்கிறது என் மாநில அமைப்பு செய்திருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது இது ஒரு பாடம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகார் மற்றும் பெங்கால் இந்த மூன்று மாநிலங்களுக்கும் ஏறக்குறைய நூற்றி அறுபது இடங்கள் வருகின்றன இந்த நூற்றி அறுபது இடங்களிலே கூட்டணி வைத்தால் தான் வெற்றி பெற முடியும் ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய நண்பர்களும் அங்கிருக்கின்ற மாநில கட்சிகளுக்குமான உறவு என்பது சில நிருடர்களோடு தொடர்கிறது அது மாநில தலைமையோடு எண்ணத்தோடு முடிவெடுக்க வேண்டும் என்ற நிலைமையை ராகுல் காந்தி அவர்கள் எடுக்கிறார் மாநில தலைமையை கேட்காமல் எடுப்பது என்பது மிகப்பெரிய அளவில் அந்த மாநிலத்திலே காங்கிரஸ் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதும் அதனால் இந்தியா கூட்டணி அமைந்ததிலிருந்தே உத்தரப்பிரதேசத்திலும் சரி பெங்காலிலும் சரி நம்மை பொறுத்த சில பிரச்சனைகள் இருக்கின்றன அவர்களுடைய மாநில தலைமை என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை என்ன சொல்கிறதோ அதுபடி நாங்கள் முடிவெடுப்போம் என்பதிலே தெளிவாக இருக்கிறோம் மாநிலத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் நண்பர்களும் களத்தினுடைய நேரத்தை புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் என்ன ஸ்ட்ராட்டஜிக் மூவ் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயலற்றுவாளுகின்றால் நல்ல முடிவெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது இந்த தேர்தலில் மூன்று மாநிலங்களில் பெற்ற தோல்வியின் மூலமாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தேவையான சீட்களை வந்துட்டு கேட்டு வாங்கிட முடியுமா அந்த பார்கெனிங் பவர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எப்படி இருக்கும் அந்த சீட் ஷேரிங் அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தை இடஒதுக்கீடு என்பது மூன்று மாநிலங்களில் தான் நடக்கப் போகிறது ஒன்று தமிழ்நாடு ஒன்று மகாராஷ்டிரம் பீகார் இந்த மூன்று மாநிலங்களும் ஆல்ரெடி ஒரு ஒரு ஃபார்முலா இருக்கிறது அந்த ஃபார்முலாவிலிருந்து எந்த குறை குறைக்கும் வராது புதிதாக கூட்டணி வரப்போகின்ற வாய்ப்பு இருப்பது என்பது பெங்காலிலும் உத்தரப்பிரதேசத்திலும் பெங்கால் உத்தரப்பிரதேசத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய நண்பர்கள் இன்னும் கூட்டணிக்கு தயாராகவில்லை இதுதான் பிரச்சனை இதை எப்படி கொண்டு செல்வது என்பது பிடிக்கணும் அதனால் இந்த மூன்று தேர்தலுடைய நான்கு தேர்தலுடைய முடிவுகள் என்பது எந்த விதத்திலும் கூட்டணியில் இருக்கின்ற எண்ணிக்கையை பற்றிய பேச்சு வராது ஏனென்றால் அந்த பேச்சுக்கும் இந்த பேச்சுக்கும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்பது என்னுடைய கருத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ தெலுங்கானாவுக்கு ஒரு ரேவந்த் ரெட்டியாக இருக்கட்டும் ராஜஸ்தானுக்கு ஒரு அசோக் கெலாட் ஒரு சச்சின் பைலட்டாக இருக்கட்டும் கர்நாடகாவுக்கு வந்துட்டு டி கே சிவகுமார் சித்தராமையாக இருக்கட்டும் இது மாதிரியான ஒரு பரிச்சயமான முகம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு காங்கிரஸ் கட்சியை நோக்கி அணி ஒரு முகம் இப்போது இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இதில் ஒரு ஒரு முகத்தை வந்து உருவாக்கணும் வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தலைமையில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கடைசியாக காங்கிரஸினுடைய பலமாக முகமாக இருந்தது ஜி கே முப்பனார் அவர்கள் மூப்பனார் அவர்கள் தமாக அதாவது நரசிம்மராவ் அவர்கள் டெல்லி தலைமை அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று முடிவு அவர் அந்த கட்சியிலிருந்து காங்கிரஸிலிருந்து விலகி தமாக தொடங்கி அதனுடைய விலை மீண்டு வருவதற்குள்ளாக காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி சரிய தொடங்குகிறது பதினெட்டு இருபது சதவீதமாக இருந்தது கடைசியாக கடந்த தேர்தலில் இப்பொழுது இருக்குன்ற நினைப்பதா எட்டுலேருந்து ஒன்பது சதவீத வாக்குகளாக இருக்கும் காங்கிரஸ் கட்சி முதலிலே முடிவு செய்ய வேண்டும் காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலே இருக்க போகிறோமா இல்லது தனித்து நின்று போட்டி போடப் போகிறோமா என்பதை தனித்து நின்று போட்டி விடுவதற்கு காலம் சரியானதா என்பது முடிவெடுச்சு எட்டு ஒன்பது வாக்கு சதவீத வாக்குகளை வைத்து ஒரு கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும் என்பதும் மோடி அரசை எதிர்ப்பதும் என்பதும் நீ குறி இடைக்கால ஒரு லட்சியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நீண்டகால இது என்பது காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவு வட்டத்தை கூட்டுவதும் ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்கின்ற ஆதரவை தன்னுடைய ஆதரவாக கட்சி ஆதரவாக மாற்றுவதும் மிக முக்கியமானதாக இருக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழகத்தில் எழுபது சதவீத ஏற்பு ஏற்பு இருக்கிறது என்பது சில சர்வேகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாலே வந்த சர்வேகள் சொல்கின்றன அப்படிப்பட்ட தலைமைக்கு இருக்கின்ற அன்பை எப்படி நமக்கு வாக்காக மாற்ற வேண்டும் என்பது ஒரு செயல் திட்டம் தேவை ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் வெறும் காங்கிரஸ் கட்சி உட்கட்சி விவரங்களை பற்றி பே பத்திரிகையில் பேசுவதால் மட்டும் நான் தலைவராகி விடலாம் நான் விரும்புவதால் தலைவராகி விடலாம் என்றெல்லாம் அந்த நோக்கத்தோடு இருப்பது என்பது மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை மக்களை பொறுத்த காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் எட்டு பத்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீத வாக்காளர்களாக எப்படி உயர்த்தப் போகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது அதை பற்றி காங்கிரஸ் நண்பர்கள் சிந்திக்க வேண்டும் அதே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சகோதரர்களும் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய காலம் மிக விரைவில் வரும் என்று நம்புகிறேன் இந்த நான்கு மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் ஒரு வெற்றி மூன்று தோல்வியோட காங்கிரஸ் எந்த விஷயத்தை வந்துட்டு கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த இந்த தேர்தல் முடிவுகளோட கீ டேக்கவேஸ் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்று காங்கிரஸ் கட்சிக்கு மாநில தலைமையர்கள் கடுமையான உழைக்கக்கூடிய தலைவர்களாக இருக்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது அதே நேரத்தில் மிகவும் மிக அதிகமாக ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பவர்களும் மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து முடிகிறது அதே நேரத்தில் ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் எதை செய்ய வேண்டும் முதலில் போராட்டங்களை முதலில் செய்ய வேண்டுமா அறிவிப்புகளை முதலில் செய்ய வேண்டுமா என்பதையும் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது மூன்றாவதாக இந் கூட்டணி கட்சிகளோடு எப்படி அனுசரித்து போவது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இருக்கிறது ஏனென்றால் சமாஜ்வாதி கட்சியோடு நீங்கள் வந்து ஆறு இடங்களில் நீங்கள் கூட்டணி வைத்திருந்தீர்கள் என்றால் ஆறு இடங்கள் கூடியிருக்க போகுது பத்து இடங்களில் அது கூடியிருக்கப் போகிறது அதனால் அதையும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இருக்கிறது பல வகையில் இதை பொறுத்த மட்டும் நல்ல பாடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கியிருக்கின்றன